हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल तेन कूड़ ना उंगा तेन मोली शंकर इनकी वो नम्बर रेसिपी पाकपोना रवा लड्डू एप्ली पाकपर अद्क चैनल फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पड़िड़ेंगे बेल बटन क्लिक पड़िड़ेंगे अब नोटिफिकेशन उ ओके फ्रेंड्स रवा लड्डू एप्ली पाकल वांगा वीडियो को நம்ம இப்போ வந்து ஒரு pan வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து நெய் ஆட் பண்றேன் 2 டீஸ்பூன் நெய் நெய் வந்து மெல்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து cashew ஆட் பண்றேன் முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்றேன் கால் கப் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் கோல்டன் ब्राउन கலர்ல வரணும் நமக்கு நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க இங்க வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சு வருங்க இல்லாட்டி கருப்பாயிடும் ரொம்ப தீஞ்சி போய்டும் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனது போதும் இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அத இப்போ வந்து திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனோனே நம்ம தனியா எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம தனியா எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ வந்து panல இன்ன கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் 2 கப் வந்து ரவா எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து சேர்த்து நல்லா சேவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப ரவா பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டன் ब्राउन கலர்ல இப்போ வந்து நம்ம தனியா இத எடுத்து வெச்சுக்கலாம் நல்லா ஆறட்டும் ஆறற வரைக்கும் தனியா வெச்சுக்கலாம் அப்புறமா லட்டு செய்யலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மிக்சர் ஜார்ல வந்து நம்ம சக்கரை வந்து பவுடர் பண்ண போறோம் 2 கப் ரவாக்கு 1/2 கப் சக்கரை எடுத்துர்க்கேன் இதுகூட பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 3 போட்டுருக்கேன் இது போட்டு நம்ம நல்லா ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சிடலாம் சக்கரை பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்தாச்சு நம்ம வந்து இது கூட ரவாவை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச ரவாவை ஆட் பண்ணி நல்லா அரைச்சு வெச்சுக்கலாம் ஒரு ஃபைன் பவுடரா இப்போ வந்து அரைச்ச ரவையும் சக்கரையும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணி இப்படி கலந்து விட்டுக்கலாம் நல்லா இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லா நல்லா mix பண்ணி விட்டுருங்க முந்திரி திராட்சை வந்து எல்லா இடத்துக்கும் சேர்ற மாதிரி mix பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம கால் கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்றோம் இது வந்து ரூம் டெம்பரேச்சர் பால் தான் இது சூடான பால் கிடையாது
இப்போ நல்லா mix பண்ணிட்டு லட்டு வந்து புடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டையா புடிச்சு எடுத்துக்கோங்க பாத்தீங்களா லட்டு வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டையா புடிச்சு எடுத்துக்கங்க ஆறனதுக்கு அப்புறம் நல்லா கெட்டி ஆயிடும் இப்போ சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிச்சிங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீட்ல இருக்க சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இத தயாரிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் தேன் கூடு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க Okay friends, thank you, bye.